ஜபம் செய்வோம். சகல விதமான ஆறுதலும் தேவனாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமும் நீதியும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, இந்த பூமிக்குற வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்தான ஒரு சூழ்நிலையிலே இதோ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்கிறதான வேத வசனத்தினுடைய துணை கொண்டு இந்த நாளிலமாய் தேவரே, இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாலை பொழுதிலுமாய் உம்முடைய வேத காரியங்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். ஆராய்ந்து பார்த்து என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவைகளை நடைமுறைப்படுத்திக் கொள்ள பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீ கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பை நடத்துகிறதான அன்பு சகோதரரை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரே அவரை மறைத்து உம்முடைய காரியங்கள் வெளிப்பட்டு இதோ தகப்பனே கேட்கிற நாங்கள் மாத்திரமல்ல எங்களை சார்ந்திருக்கிற சபையாருக்கும் காரியங்களை சொல்லி இதோ வேத வசனங்கள் இப்படி இருக்குதா என்கிறதான ஒரு கேள்விக்குள்ளாய் பல பேர் வழிநடத்தும்படியான வாய்ப்புகளை இப்பேற்பட்டதான நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் யாவரையும் மாஸ்டர் விசேஷமாக இதை வழிநடத்துகிற சகோதரரை நீ பலப்படுத்தும். இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பின் ஆறு முதல் முடியும் வரை உம்முடைய பிரசன்னமானது எங்கள் யாவரோடு கூடியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த வேளையிலே பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலை பாடுவோம். தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, தினம் தேடி வந்து மீட்டவரே
தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பெரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமோ பெரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினம் உம்மக்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினம் உம்மக்கே மகிமை முதல் வகுப்புல நாம் சுவிசேஷத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். சுவிசேஷம் என்று சொல்லும்பொழுது அநேக கேள்விகள் நமக்குள்ளதாக எழும்புகிறது. இது ஒருவேளை சர்வசாதாரணமான ஒரு வார்த்தையாக பல முறை கேட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி ஒருவரிடம் நீங்கள் கேட்கும் பொழுது அதற்கு அநேக அர்த்தங்களை அவர்கள் சொல்லுவதை நாம் காண முடியும். வேதாகமத்தின் ரீதியாக சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். சுவிசேஷம் என்பது முதலாவதாக நல்ல செய்தி என்று அதனுடைய பொருளாக இருக்கிறது. சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி. நல்ல செய்தி என்றால் என்ன? சுவிசேஷம் என்று நல்ல செய்தி என்றால் என்ன? கிறிஸ்தவனுடைய வேதாகமத்தின் அடிப்படையில் சுவிசேஷம் நல்ல செய்தி அல்லது நற்செய்தி என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை யாவும் ஒரே அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. சுவிசேஷம் நல்ல செய்தி அல்லது நற்செய்தி என்று சொல்லுவது ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதாகமமானது இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பழைய ஏற்பாடு, பின்பதாக புதிய ஏற்பாடு என்று சொல்லி. பழைய ஏற்பாடு எபிரேயத்திலும் புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலும் எழுதப்பட்டது. நம்முடைய தமிழ் மொழிக்கு ஒரு விசேஷம் உண்டு என்று சொன்னால், நம்முடைய தமிழ் மொழியானது, நம்முடைய தமிழ் வேதாகமமானது கிரேக்க பாஷையிலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டது. ஆகவே பலவிதமான ஆழமான வேதாகம கருத்துக்களை நேரடியான அர்த்த இழப்பு இல்லாதபடிக்கு நாம் நேரடியாக இந்த தமிழ் வேதாகமத்தில் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சமுதாயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் சொல்ல முடியும். இப்ப இந்த சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி என்றும் அல்லது நற்செய்தி என்றும் நான் சொன்னேன். கிரேக்கத்திலே இந்த வார்த்தைக்கு என்னவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யுவாங்கலிசோ என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. யுவாங்கலிசோ, நான் அந்த கிரேக்க பதத்திலையும் என்னுடைய ஸ்கிரீன்ல நீங்கள் பார்க்கும் பொழுது நான் அதை கிரேக்க வார்த்தையிலேயே நான் எழுதியிருக்கிறேன். யுவாங்கலிசோமெனஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதாவது கிரேக்க வார்த்தைக்கு, யுவாங்கலிசோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு நற்செய்தியை அறிவிப்பது என்று பொருள். யுவாங்கலிசோ என்று சொன்னால் நல்ல செய்தியை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர், அறிவிப்பது என்று பொருள்படுகிறது. இந்த யுவாங்கலிசோ என்கிற இந்த வார்த்தையானது
புதிய ஏற்பாட்டிலே நான்கு இடங்களிலே அது வருகிறது என்று நாம் பார்க்க முடியும். நான்கு இடங்கள், முதலாவது லூக்காவின் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 19வது வசனம் வேதாமத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. நான் கேட்டுக்கொள்கிறேன், லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் முதலாவது அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறது, தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்கிற அந்த பதம். முதலாவதாக நற்செய்தி என்கிற இந்த வார்த்தையானது புதிய ஏற்பாட்டிலே லூக்காவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 19வது வசனத்திலேயும், இரண்டு பத்து 8வது அதிகாரம் 1வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 3:6 இந்த புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி என்கிற வார்த்தையை குறித்து நான்கு இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக இவாஞ்சலியோன் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு நற்செய்தி எக்ஸாக்டான அந்த வேர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதற்கு முன்பதாக பார்த்தது நற்செய்தி அறிவிப்பது என்கிறதை பார்த்தோம், அது இவாங்கலிசோ. இவாஞ்சலியோன் என்ற அந்த வார்த்தைக்கு நற்செய்தி என்று பொருள். இந்த நற்செய்தி என்கிறது 110 இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே நாம் காண முடியும். பழைய ஏற்பாட்டிலே நாம் இருக்கிறது, ஆனால் அது கிரேக்க வார்த்தையில் அல்ல, இவ்வளைய வார்த்தையிலே. தமிழ் வார்த்தையிலே நீங்கள் தேடும் பொழுது பழைய வந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே இவாஞ்சலியோன் என்கிற பதத்தை பயன்படுத்தி 110 இடங்களிலே வருகிறது. அதற்கு நல்ல செய்தி அல்லது சுவிசேஷம், நற்செய்தி என்று இந்த இவாஞ்சலிசோ அல்லது இவாஞ்சலியோன் என்ற இந்த இரண்டு வார்த்தையிலுமே ஏஞ்சலோஸ், ஏஞ்சலோஸ் என்ற சொற்களிலிருந்து, பெயர் சொல்லிலிருந்து, பெயர் சொல்லிலிருந்து பெறப்பட்டவை என்று நாம் காண முடியும். இப்போ இந்த இவாஞ்சலியோன், இவாஞ்சலிசோ இரண்டு வார்த்தையும் ஏஞ்சலோஸ் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது என்று சொன்னால், ஏஞ்சலோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏஞ்சலோஸ் என்பது தூதர் என்று பொருள்படுகிற கிரேக்க வார்த்தை. ஆக இந்த இவாஞ்சலோஸ், இவாஞ்சலியோன் என்கிற இந்த பதங்களை கவனிக்கும் பொழுது நல்ல செய்தி, சுவிசேஷம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி என்று சொன்னால், வெற்றியின் செய்தி அல்லது மகிழ்ச்சியை. வெற்றியின் செய்தி அல்லது மகிழ்ச்சியை ஏற்படுத்திய செய்தி, மகிழ்ச்சியை ஏற்படுத்திய செய்தியை கொண்டு வந்தவர் என்பது அங்கு அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அந்த இடத்துல இவாஞ்சலியோன், இவாஞ்சலிசோ என்கிற அந்த பதம் நற்செய்தி, நல்ல செய்தி, சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிற பொழுதும் எப்படிப்பட்ட நற்செய்தி என்று நாம் கவனிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. அதாவது வெற்றியின் செய்தி, மகிழ்ச்சியை ஏற்படுத்திய செய்தியை கொண்டு வந்தவர், அதுதான் நாம் அந்த இடத்துல காணக்கூடிய ஒரு பதமாக அது இருக்கிறது. ஓகே, இப்போ நற்செய்தியை குறித்து நாம் கேட்கும் பொழுது சுவிசேஷம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது, சுவிசேஷத்தை குறித்து மற்றவர்களிடத்துல கேட்கும் பொழுது இந்த முக்கியமான இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அநேகர் அநேகர் சுவிசேஷத்தை குறித்து கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் கேட்கிறது என்ன, சுவிசேஷம் என்பது நான்கு என்று சொல்வார்கள், நான்கு சுவிசேஷம் உள்ளது என்று சொல்வார்கள். எதன் அடிப்படையில்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று நான்கு சுவிசேஷம் உள்ளது என்று சொல்கிற ஜனங்களை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில கண்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. அதையும் தாண்டி சில ஏழு சுவிசேஷத்தை சொல்லுவது சொல்கிறது உண்டு. நான் அப்படிப்பட்ட ஜனங்களையும்
கடந்து வந்திருக்கிறேன். சிலர் 12 என்பார்கள், சிலர் 40 என்பார்கள், சிலர் 70 என்கிறார்கள், சிலர் 120 சொன்ன ஜனங்களும் உண்டு. அப்போ இந்த வேதாம வகுப்பின் வேதாம ஆய்வின் நோக்கத்தை நீங்கள் இப்பொழுது புரிந்திருப்பது என்று நான் நினைக்கிறேன். முதலாவது வகுப்பை நான் ஏன் சுவிசேஷத்தை எடுத்தேன் என்றது அர்த்தம் உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். 7 சுவிசேஷமா, 4 சுவிசேஷமா, அல்லது 12 40, இந்த எண்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாருமே, எல்லா நம்பரும் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் ரொம்பவும் பிடித்த நம்பர். ஜனங்களுக்கு 3 ரொம்ப பிடிக்கும், 7 ரொம்ப பிடிக்கும், 12 ரொம்ப பிடிக்கும், 70, 120, 3000 இதெல்லாம் அடிக்கடி கேட்டதுனால இஷ்டத்துக்கு நம்முடைய கணக்குக்கு என்ன வருகிறதோ அந்த எண்களை சொல்லுகிறது ஜனங்களுக்கு வழக்கமாயிருக்கிறது. இன்னும் ஒரு ஊழியர் இப்படி ஆகி சொன்னார், ஐயா நல்ல செய்தி, நல்ல செய்திக்கு நீங்க ஏன் அதை குறிச்சுக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதே எண்ணிக்கையில கூட இருந்தா நல்லது தானே என்று சொல்வார். அதல்ல, வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் நம்முடைய கோட்பாடாக இருக்கிறது. நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் ஒரு செய்தியா அல்லது 4 சுவிசேஷங்களா, 7 என்பதை இந்த நாளில் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றியதான ஒரு நற்செய்தி என்பதை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். ஏன் எண்ணிக்கையிலே இந்த சுவிசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? ஒன்றுதான் நற்செய்தியா அல்லது 4 நற்செய்திகளா அல்லது 7? மார்க்கு எழுதுகிற சுவிசேஷ புத்தகம் 1:1 வசனம் எப்படியாக சொல்கிறது என்று பாருங்கள். மார்க்கு எழுதுகிற சுவிசேஷ புத்தகம் 1:1 வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. சுவிசேஷத்தின் ஆரம்பம், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற இந்த நால்வருடைய புஸ்தகங்கள் சுவிசேஷங்கள் அல்ல, சுவிசேஷ புஸ்தகங்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாவரும் உங்களுடைய கரங்களிலே வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்கள். அந்த சுவிசேஷத்தின், அந்த சுவிசேஷ புஸ்தகத்தின் ஆரம்பத்தின் துவக்கத்தை நீங்கள் படிக்கும் பொழுது என்னவா எழுதியிருக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் என்று எழுதியிருக்கு. இதை ஆங்கிலத்திலே, ஆங்கில வேதாகமத்தை கையில வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் அதை பார்த்திருந்து சொன்னால், தி காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ என்று எழுதியிருக்கு, தி காஸ்பல் அக்கார்டிங் டு மார்க், தி காஸ்பல் அக்கார்டிங் டு லூக். அப்ப என்ன அர்த்தம்? காஸ்பல் என்பது ஒன்று, 4 சுவிசேஷம் அல்ல, 7 சுவிசேஷம் அல்ல, நம்முடைய நோக்கத்திற்கு எண்ணிக்கையை வைத்துக் கொள்வதல்ல. சுவிசேஷம் என்பது ஒன்று, சுவிசேஷம் என்பது ஒன்றாயிருக்கிறது. அதை எழுதினவர்கள் 4 சீஷர்கள் அதை எழுதுகிறார்கள். மத்தேயு எழுதுகிறார், மார்க்கு எழுதுகிறார், லூக்கா எழுதுகிறார், யோவான் எழுதுகிறார். அப்போ 4 சுவிசேஷங்கள் உண்டு என்று ஒரு நாளும் நாம் சொல்வதல்ல. வேதாகமத்தில் இருக்கிற எத்தனை சுவிசேஷங்கள் ஒரே சுவிசேஷம், அது என்ன என்பதை நாம் கவனிக்கிறோம். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பது 4 சுவிசேஷ புத்தகங்கள் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். தேவன் உலகத்தை படைத்தவர், நம்மை படைத்தவர், சர்வத்திலும் மேலானவர், கடவுளாயிருக்கிறவர் உலகத்தில் வந்த கணக்கை குறித்து சொல்லுவது சுவிசேஷம், நல்ல செய்தி, நற்செய்தி என்பதை நாம் அறிய வேண்டும். இப்போ கடவுள் எப்படி மனிதர்களிடையே வந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து மனிதர்களிடையே வந்தார். அதை குறித்து சொல்கிற ஒரு காரியம் யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 1:14 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடத்திலே வாசம் பண்ணினார் என்கிற அந்த செய்தி, தேவனானவர் மாம்சத்திலே உலகத்தில் வந்து நம்மோடு, மனிதர்களோடு வசித்தார் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிற புஸ்தகங்கள்
மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். ஆனால் அறியாமலோ புரியாமலையோ அல்லது மற்றவர்கள் சொல்வதனாலேயோ ஜனங்கள் நான்கு சுவிசேஷங்கள் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. சரி, இப்ப சுவிசேஷம் என்றால் என்ன அல்லது நற்செய்தி என்றால் என்ன? அது நாம் கவனிக்கிறோம். நான்கு சுவிசேஷ புஸ்தகங்கள் நான்கு சுவிசேஷங்கள் அல்ல, ஒரே சுவிசேஷம் என்று நான் சொன்னேன். அதற்கு என்ன ஆதாரத்தை நான் சொல்ல முடியும்? என்னுடைய கருத்தா அல்லது வேதாமத்திலே அதை குறித்து விளக்கம் இருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளில் பார்க்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரத்திற்கு வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே 241வது பக்கம், பேஜ் நம்பர் 241. ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் நான் வாசித்தேன். முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கொய் கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்தது. இதுதான் சுவிசேஷத்தினுடைய விளக்கத்தை பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது மிக தெளிவாக சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை விளக்குகிற ஒரு இடத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன? 1வது வசனத்துல சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன தெரியப்படுத்துகிறார்? வாட் இஸ் த காஸ்பல், எது நல்ல செய்தி, எது நல்ல செய்தி, என்ன நற்செய்தி? 4வது வசனத்துக்கு வா, 3வது வசனத்துக்கு வாங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து, அது நம்பர் 1, அடக்கம் பண்ணப்பட்டு நம்பர் 2, வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து என்பது நாம் அங்கு பார்க்கிறோம். 3 காரியங்கள், அதாவது என்ன? மறித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, 3வது நாள் உயிர்த்தெழுந்து என்பது நாம் அங்கு பார்க்கிற ஒரு காரியம். ஆக சுவிசேஷம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பது சுவிசேஷத்தின் அடிப்படையாக இருக்கிறது. ஒருவர் வந்து சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறவராயிருந்தால் அவர் எதை சொல்லுகிறார்? அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசுகிறவராய் அறிவிக்கிறவராய் இருக்க வேண்டியது அங்கு அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் மறித்தார். அவர் சிலுவையிலே மறித்தது எதற்காக? ஏதோ பாவம் செய்து விட்டார், அதனால யூதர்கள் அவரை சிலுவையிலே அறிந்து தண்டனை கொடுத்தார்கள் என்பதல்ல. நம்முடைய பாவத்திற்காக அவர் மறித்தார் என்பதை நாம் 1 யோவான் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 4:9-10, 328வது பக்கம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பியதனால் தேவன் நம்மேல் வைத்து அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுது. நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மறித்தது நமது பாவங்களுக்காகத்தான் மறித்தாரே ஒழிய அவர் ஏதோ தவறு செய்துவிட்டு மறித்து விட்டார் என்பது அல்ல. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரணித்தார். 2வது சுவிசேஷத்தினுடைய 2வது பகுதி என்ன? அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த நாட்களிலே பல ஜனங்கள் மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுவார்களே ஒழிய அடக்கத்தை இம்பார்ட்டன்ஸாக கொடுப்பது அல்ல. அது எவ்வளவு முக்கியம் என்பது நான் பின் வருகிற வசனங்களிலே உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறேன். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இந்த மூன்றும் சேர்த்தது சுவிசேஷம். வெறும் மரணம் உயிர்த்தெழுதலை மாத்திரம் சொல்லுவது அல்ல,
அவர்கள் புரியாமல் பேசுகிற ஒரு காரியமாக கூட இருக்கலாம். ஏன் அதை மறைக்க வேண்டும் என்பதல்ல, சுவிசேஷத்திலே ஏன் அடக்கம் இம்பார்ட்டன்ஸ் என்பது நாம் அவசியமான ஒன்றை கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக, அவர் உயிர்த்தெழுந்தார், அதன் வழியாக நாமும் உயிர்த்தெழுப்பப்படுவோம் என்பதை நிச்சயமாக இந்த வசனங்களிலே நாம் காண முடிகிறது. 1 கொரிந்தியர் 15:20-23 வரை என்னவாக சொல்கிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப சுவிசேஷம் என்பது நலச்செய்தி, நற்செய்தி என்பதை பார்த்தோம். சுவிசேஷம் என்பது ஒன்று என்பதை பார்த்தோம். அந்த சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து, அடக்கம் அணுதலை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அறிவிக்கிறதான ஒரு காரியம் என்பது சுவிசேஷம். இப்போ கவனிக்க வேண்டியது என்ன, யாருடைய மரணத்தையும் யாருடைய அடக்கத்தையும் யாருடைய உயிர்த்தெழுதலையும் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியவில்லை, முடியாது, அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அதற்கு வாய்ப்பு இல்லை? இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே அவர் ஒருவருடைய வாழ்க்கை மாத்திரமே, வேற ஒருவருடைய வாழ்க்கையும் இன்றைய வரைக்கும் இனிமேலும் வரப்போவர் அல்ல. நான் கடவுள் என்று சொல்லி, நான் உலகத்தை படைத்தவன் என்று சொல்லி, நான் அவதாரம் எடுத்தவன் என்று சொல்லி, நான் இது 10வது அவதாரம் 17வது அவதாரம் என்று சொல்லி கடந்து உலகத்தை சொல்லி கொண்டிருந்த, பறைசாற்றி கொண்டிருந்த எத்தனையோ மேஜிஷியன்ஸும் எத்தனையோ தந்திரங்களையும் மந்திரங்களையும் செய்து கொண்டு காண்பித்ததான அத்தனை ஜனங்களும் மரித்தார்கள், மரத்து மரத்த அடக்கம் எனப்பட்டார்கள் அல்லது எரிக்கப்பட்டார்கள். இது வரைக்கும் யாரும் உயிரோடு எழுப்பி வரவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மரித்தார், நம்முடைய பாவத்திற்காக அவர் சொல்லி அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். ஆகவேதான் அவரைப் போல நாம் அவரை பின்பற்றும் பொழுது நாமும் அவரை போல எழுந்திருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 4:4 வாங்க. 2 கொரிந்தியர் 4:4 247வது பக்கத்துல, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்கிறது. அப்ப அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் பேசும் பொழுது, கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து, கிறிஸ்துவனுடைய அடக்கத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து நான் பேசும் பொழுது நான் எதை சொல்றேன்னா, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், தேவனுடைய சாயலை குறித்து நான் பேசுகிறவனா இருக்கிறேன். நீங்களும் நானும் சுவிசேஷத்தை எடுத்து பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் Mark 1:14-15 தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்துல சொல்லுகிற சுவிசேஷம் என்பது, தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, இயேசு கிறிஸ்து மரணிக்க போகிறார், அடக்கம் பண்ண போகிறார், உயிர்த்தெழப் போகிறார், அதன் நிமித்தம் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த தேவனுடைய ராஜ்யமான சபையானது ஸ்தாபிக்கப்படுகிறது, சமீபமாய் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை Mark 1:14-15 நாம் பார்க்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது நீங்களும் நானும் இயேசுவை அறியாத ஜனங்களிடத்தில் சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தின் மூலமாக சபைக்குள்ளே, அந்த ராஜ்யத்திற்குள்ளே, கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளே, கிறிஸ்துவனுடைய சபைக்குள்ளே, சரீரத்துக்குள்ளே அந்த சுவிசேஷமானது கொண்டு வருகிறது என்று Ephesians 2:11-13 நாம் அதை கவனிக்க முடியும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். Ephesians 2:11-13 ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புற ஜாதியாராயிருந்து, மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேரம் உடையவர்களால் விருத்த சேரம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், நீங்கள் நாம் எல்லாரும் புறஜாதியர்கள் நாம். 12வது வசனம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இயேசு இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 13வது வசனம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி சமீபமானமாம்? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமானோம். இல்லைன்னு சொன்னால் நமக்கு அதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டதினாலே தான் நீங்களும் நானும், இஸ்ரவேலர் அல்லாத நாம், புறஜாதியர் என்று அழைக்கப்பட்ட நாம் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வந்தோம்.
இந்த ரட்சிப்பு இந்த சுவிசேஷத்தின் வழியாகத்தான் வந்ததை ஒழிய வேறொன்று நாளும் வரவில்லை. அதை நாம் ரோமர் 15:12-16 நாம் பார்க்க முடியும். இந்த இப்பேற்பட்ட ஒரு வாக்கியம், இப்பேற்பட்ட ஒரு நன்மை, இப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலியாக நாமும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவின் சரீரமாக ஒரே ராஜ்யமாய் ஒரே சபையாய் ஒரே சரீரமாய் இணைக்கப்படுவோம். அது நிமித்தமாய் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்கிற இந்த நல்ல செய்தியை, இந்த ராஜ்யத்தின் செய்தியை, இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை ஆபிரகாமுக்கு நான் சொன்னேன் என்று சொல்றேன். எப்படி ஆபிரகாமுக்கு இது சொல்லப்பட்டது? கலாத்தியர் 3:10 வாங்க. கலாத்தியர் வெறும் கலாத்திற்கு எழுதப்பட்டிருக்கும் 3:7-8 759 பேஜ் நம்பர் 259 கலாத்தியர் 3:7-8. ஆகையால் விசுவாசம் மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களார்கள். அதாவது நீங்களும் நானும் விசுவாசத்தின்படி சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே கிறிஸ்துவின் சரீரத்தை சேர்க்கப்பட்டதினாலே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களார்கள். 8 மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. எப்படி ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது? இதுதான், அதாவது உன்னுடைய சந்ததி எல்லா சந்ததியும் எல்லா ஜனங்களும் உன் சந்ததி மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் ஆபிரகாமின் சந்ததியிலே கிறிஸ்துவானவர் வந்தார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் கேட்கிறோம், அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறோம், ஆபிரகாமின் சந்ததியால் நாம் அழைக்கப்பட்டோம். அது நிமித்தமாய் ஆபிரகாமினுடைய எண்ணற்ற சந்ததியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். அப்ப எதனாலே நாம் அழைக்கப்பட்டோம், எதனாலே நாம் உள்ளே வந்தோம், எதனாலே சத்தியத்தில் நாம் கீழ்படுகிறோம், எதனாலே கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் இணைக்கப்படுகிறோம்? இந்த நல்ல செய்தியினாலே, இந்த நற்செய்தியினாலே. 2 புஸ்தகம் 2 Thessalonians 2:84 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையை அடையும் பொருட்காக எங்கள் சுவிசேஷத்தினாலே, கவனிங்க, இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துக்கு உள்ளே வரணும்னு சொன்னால் அவன் நற்செய்தியை முதலாவது கேட்க வேண்டும். அந்த செய்தியே அவன் கேட்டு அதை அறிந்து புரிந்து அவன் உள்ளே வர முடியும். அதன்படி வேறு வாய்ப்பு இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். நற்செய்தி என்பது என்ன? நற்செய்தி என்பது மன்னிக்கணும், 40 கடந்து போனதுனால ஜூம் டிஸ்கனெக்ட் ஆனது, நம்ம மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிருக்கிறோம். சரி, அப்போ நற்செய்தி, நற்செய்தி என்பது என்னவா இருக்கிறது? நற்செய்தி என்பது ரட்சிப்பின் செய்தி. அந்த ரட்சிப்பின் செய்தியினாலே நாம் உள்ளே வந்தோம். வேற வார்த்தை, வேறு வகை கிறிஸ்துவுக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு வழி இல்லை என்பதை நாம் இதனாலே நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ அடக்கத்தை குறித்து நான் சொல்லியிருந்தேன், ஏன் அடக்கம் அவசியமாயிருந்தது என்று சொல்லி. அப்போ நம்முடைய இந்த சுவிசேஷத்திற்கு நாம் எப்படி கீழ்ப்படிவது? சுவிசேஷத்திற்கு நாம் எப்படி கீழ்ப்படிவது?
அது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சுவிசேஷம் என்பது கேட்கிறோம், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம், சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்படுகிறோம் என்று சொல்லுவது, அதனுடைய அர்த்தம் என்னவாய் இருக்கிறது? எப்படி நாம் கீழ்படிவது? சுவிசேஷத்தினுடைய விசேஷத்தை நாம் கவனித்தோம். நடுவில் டிஸ்கனெக்ட் ஆனதுனால நான் அதை மறுபடியும் நான் அதை கொண்டு வருகிறேன். நற்செய்தி என்பது சுவிசேஷம். சுவிசேஷத்தினால் நாம் அழைக்கப்பட்டோம். சுவிசேஷம் சொல்லப்பட்டதுனாலே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ரட்சிப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதை எப்படியாக நாம் உள்ளே வருகிறோம் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ ரட்சிப்பு என்பது உடனே கேட்ட மாத்திரத்திலேயே சிலர் சொல்லுவாங்க, நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டு நாம ஞானஸ்நானம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறது பைபிளில் சொல்லப்படவில்லை. ரட்சிப்பு என்பது எப்பொழுது வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்திலேயே ரட்சிப்பு வந்து விட்டதா என்றால் அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற அது வழக்க சொல்லாய் போய்விட்டது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா அப்படின்னா, இல்ல பிரதர், நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னும் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல பேசல, பேசும் பொழுது நான் வந்து ஞானஸ்நானம் எடுக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்ல கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் அப்படிங்கிறது வேதாகமம் முறை அல்ல. அதை நாம் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் என்ன சொல்கிறது? மார்க்கு 16:16 வாங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16:16 வரும்பொழுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இப்ப எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் வருது? நீங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ற, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மனிதரை ஜெயிலிலே அடைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். திடீர்னு அந்த ஜெயிலர் வந்து சொல்றாரு, அப்பா உனக்கு விடுதலை ஆயிடுச்சு, நீ விடுதலை ஆக்கப்பட்டு விட்டாய், ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்றாரு. அவரும் வந்து, சார் ரொம்ப சந்தோஷம் சார், என்னை விடுதலை ஆயிடுச்சா, கதவை திறந்து விடுங்க அப்படின்றாரு. இல்லப்பா, நீ விடுதலை ஆயிடுச்சு, எனக்கு விடுதலை ஆகிட்ட, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, விடுதலை ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னு வைப்போம். என்ன அர்த்தம்? இவர் விடுதலை ஆகிட்டாரா? ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிறார். என்னைக்கு அவங்க ஜெயில் கதவை திறந்து அவரை வெளியே விடுகிறாரோ அப்பொழுதுதான் அவருக்கு விடுதலை என்ற அந்த பதத்திற்கு அர்த்தம் வருகிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் என்கிற அந்த வார்த்தையும் அது போல, ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறது. பாவத்திலே கழுவப்படாமலேயே ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்வது நமக்கு நாமே சமாதானத்தை கூறிக்கொண்டு இருக்கிற ஒரு வார்த்தை. அது ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் ரட்சிப்பு என்கிறதை இன்னொரு இடத்துலையும் நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2:38 என்ன சொல்கிறார்? அவர், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கடைசியாக 47வது வசனத்துல என்ன சொல்கிறார்? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் செய்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் பின்பதாக ரட்சிப்பு. மார்க்கு 16:14 என்ன பார்க்கிறோம்? ஞானஸ்நானம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சரி, இப்போ நம்முடைய ஸ்கிரீனுக்கு வாங்க. ஸ்கிரீன்ல எபிரேயர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நான் எழுதியிருக்கிறேன். ஆனபடியினாலே இந்த சுவிசேஷத்தை நாம் கேட்டவர்கள், அதை அறிவித்தவர்கள், அது என்ன என்று புரிந்து கொண்டவர்கள், அதை குறித்து அவர் சொல்லுகிற வசனம் எபிரேயர் ஆக்கியோன் எப்படியாக எழுதுகிறார்? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத குறித்து பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. யாருக்குன்னா, இஸ்ரவேலர்களை குறித்து சொல்கிறார். அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்ப நாம விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது காதால கேட்ட மாத்திரத்திலேயே நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு போயிடுறது அல்ல ரட்சிப்பு.
அதற்கு பின்பதாக சில காரியங்கள் செய்தாலே அன்றி நமக்கு ரட்சிப்பு கையாக படுத்தப்படவில்லை என்கிறதை கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலர்களும் கேட்டார்கள், பரிசேயர்களும் கேட்டார்கள், ஆயக்காரர்களும் கேட்டார்கள், நியாய பிரமாணிகர்களும் கேட்டார்கள், வேதபாரர்களும் கேட்டார்கள். ஆனால் கீழ்ப்படிந்தவர்கள் மாத்திரமே ரட்சிப்புக்குள்ளாகி வந்தார்கள். கீழ்ப்படியாதவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வரவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். இப்ப நாம் வந்து அதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் சுவிசேஷத்தை அநேகர் கலந்து கேட்டிருக்கலாம், கலந்து கொண்டிருக்கலாம், விசுவாசித்திருக்கலாம். அதோடு நாம் நின்று விட்டோமா? இப்பேற்பட்ட ஒரு கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்ட பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். கீழ்ப்படியாமல் அந்த நற்செய்தியை நாங்கள் கேட்டுட்டோம், ரசிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மேடையில் சொல்லப்படுகிற ஜனங்களை கேட்டு நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த சுவிசேஷம் தான் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. இயேசுக்கு சொல்றாரு இல்லையா, இந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும், என்னுடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய கையில ரூல்ஸ் புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் ரூல்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி நாம் கேட்டிருக்கிறோம், இதன்படி நாம் கீழ்ப்படுத்திருக்கிறோமா, அதன்படி நடந்திருக்கிறோமா என்கிறதை அடிப்படையாக வைத்து இந்த சுவிசேஷம் நம்மை நியாயம் தீர்க்கிறது. சரியாக அவன் கீழ்ப்படுத்திருக்கிறானா என்று நியாயம் தீர்க்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 2:16 நாம் இப்படியாக வாசிக்க முடியும். ரோமன் சாப்டர் 2:16 என்ன சொல்கிறது? என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே என்று விளங்கும். பல பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் பிரதர், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஆராய்ந்து அறிந்து நிறைய ஆழமா நிறைய கேள்விலாம் கேட்டு கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல 2 வயசா இருக்கும் பொழுது, 1.5 வயசா இருக்கும் பொழுது, 1 வயசா இருக்கும் பொழுது எங்கேயோ கொண்டு போய் தலையில தண்ணியை ஊட்டி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஞான ஸ்நானம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவது என்ன அர்த்தம்? முதலாவது நான் சுவிசேஷத்து நான் கேட்க வேண்டும் என்கிறது அவசியம். அந்த சுவிசேஷத்தை நான் கேட்க வேண்டியது அவசியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், ஏன் எனக்காக மரித்தார், நான் என்ன தப்பு பண்ணினேன், எப்படி என்னுடைய கணக்கு அவர் மரணம் அவருக்கு எப்படி வந்தது என்பதை முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட சுவிசேஷத்திற்கு நான் கீழ்ப்படியாவிட்டேன் என்று சொன்னால், புரிந்து கொள்ளாவிட்டால் நான் அதை கவனிக்காவிட்டால் நான் அதை கீழ்ப்படியாமல் நான் விட்டுவிட்டால் என்ன சொல்லுகிறது? தண்டனைக்கு தப்ப முடியாது என்று சொல்லுகிறது. தண்டனையிலே நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏன்னால் நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது. நியாயம் தீர்க்கும் பொழுது நாம் அதன்படி கீழ்ப்படியாவிட்டால் நாம் தண்டனைக்கு தப்ப முடியாது. சரி, அப்ப என்ன அர்த்தம், எப்படி நாம ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும், சின்ன வயசுல நம்ம எடுத்தது செல்லுமா அப்படின்னா, அது ஏதோ அவரவர்கள் அவருடைய விருப்பத்திற்கு கொடுத்ததே ஒழிய வேதாமும் அந்த முறையை சொல்லவில்லை. ஏன் நான் அடக்கம் இம்பார்ட்டன்ட் என்று நான் தொடக்கத்தில் சொன்னேன்? சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன அர்த்தம்? சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். அப்போ அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நான் மறிக்க வேண்டும், நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், நான் உயிர்த்தெழ வேண்டும். அதுதான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவது. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவது என்றால் சுவிசேஷத்தின்படி நான் கீழ்ப்படிய வேண்டும். சுவிசேஷத்தின்படி நான் கீழ்ப்படிந்தால் அன்றி நான் அதற்கு கீழ்ப்படுத்தவன் அல்ல. அப்போ சுவிசேஷம் என்ன? கிறிஸ்துவனுடைய மரணம். நான் மறித்திருக்கிறேன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய பாவத்திற்கு நான் மறிக்க வேண்டும். அது முதல் படி. இரண்டாவதாக மறித்த நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நாய்க்குட்டி நான் வளர்த்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அழகான நாய்க்குட்டி, ரொம்ப விலை உயர்ந்த நாய்க்குட்டி நான் வளர்த்துட்டு இருக்கிறேன். அப்போ அந்த நாய்க்குட்டி திடீர்னு செத்து போயிடுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாய்க்குட்டி, அதனால தலையை மாத்திரம் நான் வந்து பூமிக்குள்ள அடக்கிட்டு உடம்புலாம் நான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு என்ன நடக்கும், 2 நாள்ல அது நாறி போயிடும். மனுஷனும் பாவத்திற்கு மறிக்கிற ஒரு மனுஷனும் முழுமையாய் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். முழுமையாய் அடக்கம் பண்ணப்பட்டாலே அன்றி அது கீழ்ப்படிதல் அல்ல.
இயேசு கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடையாளம் என்ன? அந்த அடக்கத்திற்கு ஒப்பனையாக நீங்களும் நானும் தண்ணீரிலே முழுக வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தையாய் ஞானஸ்நானத்தை குறித்து நாம் ஒரு கிளாஸ் நாம் எடுக்கும் பொழுது மிக ஆழமாக அதை நாம் கவனித்திருக்கிறோம். அப்ப தண்ணீரிலே நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். சுவிசேஷம் என்பது மரணம், அடக்கம் உயிர்த்தெழுதல் என்றால் நான் என்னுடைய பாவத்திற்கு மறிக்க வேண்டும், தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். தண்ணீரை விட்டு வெளியே வருவது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதாகும். அப்படியாக நான் கீழ்ப்படியாத பட்சத்திலே சுவிசேஷத்திற்கு நான் கீழ்ப்படியவில்லை என்பது அர்த்தம். உங்களுடைய உயிர்த்தெழுதல் உங்களுடைய கையிலே இருக்கிறதா இருக்கிறது. நீங்கள் எப்படி கீழ்ப்படுவீர்கள்? நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைக்கு சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுவீர்களா என்பதை கவனிக்க வேண்டும். தேவன் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பதாக கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்திய நேரத்தின்படி 7 மணிக்கு இது துவங்குகிறதா இருக்கிறது. மறுபடியும் நீங்கள் யாவரும் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்பொழுது ஜெபம் செய்து பின்பதாக நம்முடைய ஒருவரையொருவர் அறிந்து அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஜெபம் செய்யும்படியாக நான் இந்த நாளில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிற அருமையான ஸ்ரீலங்காவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற சகோதரர் சுபா அவர்கள் ஜெபிக்கும்படியாக ஜெபித்து இதை முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீலங்காவிலிருந்து ஊழியர் சுபா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர் ஜெபித்து முடிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நேசிக்கின்ற சர்வோடய ஃபாலோ பிதாவே, இந்த மாலவிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய ஜெபத்தினம் முடித்து வருகின்றோம். அன்று நீ எங்களுக்கு ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தவன் நன்றி செலுத்தோம். தேவனுடைய வசனத்தை கேட்பதற்காக வாஞ்சோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். அன்று சித்தமான தொடர்ந்து உங்களுடைய வேதவசனங்களை கற்றுக்கொள்ள இந்த சகோதரர் எடி ஜோயல் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீரை உதவி செய்கிறோம். தேவனால் கூடும், தேவனால் முடியாத காரணம் ஒன்றுமில்லை. வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளையும் பேர்வதற்கு ஆசையும் தேவன்ட கிருபை தேவன்ட சமாதானம் எப்பொழுதும் எங்கள் அனைவருக்குள் இருக்கும்பட வேண்டுகிறோம். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலாக கொண்டு வேதம் கூறுகின்றது. நான் இந்த மாலை வேளையிலே சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். வேதவாசியின்படி 1 Corinthians 15:1-4 அழகாக சொல்லுகின்றது. இயேசுண்ட மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இதே நற்செய்தி. அந்த நற்செய்தியை தான் ஆண்டவரே நாங்கள் உலகங்கு சென்று சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டும் வேதம் கூறுகின்றது. மத்திய 28:19-20. அதனால் ஆண்டவர் நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய வேதவாசனை கேட்டு அதை நல்லமை கைப்பற்றி கை கொண்டு அணை ஆத்மங்களை ராட்சியிலே ஒரு சபையில் கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பை தான் கத்தாய இந்த சகோதரன் எடி ஜோயர் மூலமாக அணையர் தேவண்டவாசனை கேட்டு நச்சயப்படணும் ஜெயிக்கிறோம். அவரை நீ நல்ல முறையில் பயன்படுத்தும் ஆண்டவரே. அவர் உலகங்கு சென்று சர்வ சீசியும் தேவண்ட வசனத்தை பிரசங்க கூட வாய்ப்பை தாரும். எங்கள் அனைவரும் இறக்குமாறும் கிருபையாரம் வேணத்தை எங்களை மறைத்து வந்த இயேசு நாமத்தை கேட்டுக்கிறோம். ஆமேன்.